ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஆரோக்கிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, பாரம்பரியமாக முன்னாடி காலங்களில், அதாவது நான் சொல்கிறது நம்முடைய அம்மா அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி வாழ்ந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, பாரம்பரியமான ஒரு இயற்கை வைத்தியம் தான் வாழை இலை குளியல். இந்த வாழை இலை குளியல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் நிறைய நோய்களை வந்து சரி பண்ணியிருக்கு. அந்த வாழை இலை குளியலில் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை கூட வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வாழை குளியல் என்ன மாதிரி நோய்களெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கு, வாழை இலை குளியலில் என்ன மாதிரி நோய்கள் வராமல் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலான்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாழை குளியலுக்கான நன்மைகள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து அது குறைக்கும். வாழை இலை குளியலை வந்து யாரெல்லாம் முறையாக பயன்படுத்துகிறாங்களோ, ஒபிசிட்டின்னு சொல்கிற உடல் எடை கூட்டல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையினுடைய மகத்துவம், ஏன்னா வாழை இலைன்னாலே அது பச்சையும் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போகிற இலை, அதனால தான் அந்த நுனி பகுதின்னு சொல்லுவாங்க. வாழையிலையே நம்ம சாப்பிட்டா கூட தலைப்பகுதி வந்து இடது பக்கமும் அதனுடைய மடல் நமக்கு எப்படி வலது பக்கமும் வர மாதிரி ஏன் சாப்பிட சொல்கிறாங்கன்னா, அந்த பச்சையன் தன்மை சொல்கிற அந்த குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனியில் தான் வந்து இருக்குமா, அதனால தான் அந்த காலத்தில் இலைகளில் சாப்பிடும்போது முடி கொட்டுற பிரச்சனை வந்து சரியாச்சு. வாழையில் சாப்பிடும்போது இன்னும் கூட போட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளவோ மங்களகரமான ஒரு விஷயந்தான் இந்த வாழை இலை. ஆனால் இன்றைக்கி அந்த வாழை இலையை வைத்தே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மருத்துவங்கள் செய்து இன்றைக்கி சாதிச்சிட்ருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுக்கான விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா பயன்படுத்துறவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் பண்ண முடியும், இல்லாதவங்க தான் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. ஆக்சுவலாக இதை எல்லாருமே பண்ணலான்றதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அதை வந்து பற்றி பேச போகிறோம். அப்போ இந்த வாழை இலையினால் நமக்கு என்னெல்லாம் பயன், இந்த சிகிச்சை முறையை கையாண்டால் நம்ம எப்படியெல்லாம் நோயிலேருந்து வெளியில் வரலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன மாதிரி நோய்கள்லாம், முதல்ல சொன்ன மாதிரி உடல் எடை அதிகம் இருக்கிறவங்க இதை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லிங். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் பலகீனமாக இருக்கிறவங்க, லிவரில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைகள் எடுத்தவங்க, டாக்ஸின் சொல்கிறது, லிவரில் நிறைய ஃபேட் இருக்கும், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து வீங்கிடும். சில பேருக்கு ரெண்டு கால் வந்து வீங்கிடும், சில பேருக்கு கையினுடைய 10 விரல்களும் வீங்கிடும். ஸோ இந்த மாதிரி நோயின் தாக்கம் இருக்கிறவங்க இந்த வாழை இலை குளியல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம், கிட்னி டயாலிசிஸ் போகிறவங்க, கிட்னி டயாலிசிஸ் போறவங்க இந்த வாழை குளியல நீங்க டயாலிசிஸ் கூடவே இதையும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோயின் தாக்கம் வந்து கண்டிப்பா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது ஸ்கின் ப்ராப்ளம், தோலில் அலர்ஜி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஸ்கின்னு வந்து ஒரு டஸ்ட்டு வந்தாலும் சரி, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ஸ்கின்னெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எல்லோரும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு தண்ணி உடம்புல கம்மியாக இருக்குது, அதனால தான் ஸ்கின் டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த எபிடெர்மிக்கின் ஸ்கி அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா 7 அடுக்குகள் இருக்கும் நம்முடைய தோல், அந்த 7 அடுக்குகள் தோல்லேருந்து உள்ளேருந்து வெளியில் வர அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலகீனம் ஆகிறதுனால தான் அந்த செல் வந்து சிதைந்து அடையுது. அப்போ அந்த செல் சிதைகிறதுனால தான் தோல் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குறது. அப்போ தோலில் இச்சிங் வர்றது, தோலை நம்ம என்ன பண்ணோன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம், எல்லா இடத்துலையும் பர்டிகுலராக சொரிய முடியாது. யாரெல்லாம் நிறைய வெளியில் பப்ளிக் பிளேஸில் வேலை பார்க்குறாங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு தோல் தடிமனாக இருக்கும். ஸோ இந்த தடிமனாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு சொரிஞ்சால் ரவுண்டாக ரேஷஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த வாழை இலை குளியலை வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாதம், நம்ம உடம்பில் யாருக்கெல்லாம் வாதம் அதிகமாக இருக்கு, வாதம் அதிகமானாலே வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வாதம் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்ததுன்னா அஜீர்ண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், இதனால் வாதத்தினால வர நோய்கள். இதை இடுப்புக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வர வாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்,
ப்ராப்ளம், அஜீர்ண ப்ராப்ளம், எத்து எத்துட்டு வரும். எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டு புளிச்ச ஏப்பமாக வரும். அவங்களுக்கு ஒரு வாட்டி வாயிலேருந்து வர அந்த உமிழ்நீரே அப்படி என்ன சொல்லணும்னா பைலோட செக்ரேஷன், அந்த பித்தப்பையிலேருந்து வர அந்த பைலோட செக்ரோட ஸ்மெல் வந்து அந்த தொண்டையில் வந்து அவங்களுக்கு வரும். இதெல்லாம் வாதம் சார்ந்த தொய்கைகள். இதே பித்தம் சார்ந்தவங்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மையோடு வரும். கபம் சார்ந்ததுன்னா சளியோடு வரும். அப்போ அந்த வாதம்ன்றது இன்றைக்கி வர்றதுக்கு மெயின் காரணமே முக்கால்வாசி வாத பித்த கபத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வாத நோய்கள் தான் நிறைய மனிதனை வந்து தாக்குது. அப்போ அந்த வாதம் மேல் நோக்கி வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும், கீழ் நோக்கி வரும்போது முட்டி வலி, கால் வலி, உட்காந்தா எழுந்துக்க முடியாது, அவங்களால கால் கீழே வச்சு அழுத்தி நடக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வாதம் சார்ந்த நோய்கள். இந்த வாதம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க இந்த வாழையிலை குளியல எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடி நிறைய எரிச்சல். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு அப்படியே எரியுது, ஆசிட் ஊற்றுன மாதிரி எரியுது. அந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறவங்க உஷ்ணத்தினால சில சில கொப்பளங்கள் கூட நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வாழையிலை குளியல வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை. யாருக்கெல்லாம் கை ஷிவரிங் ஆகுது, யாருக்கெல்லாம் தலை அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் உட்கார்றவங்களுக்கு சர்விக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா C1லேருந்து C7 வரைக்கும் அவங்களால இப்படிக்கு மேலே ரோபோ மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க L3, L4, L5 லம்பரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் ஃபுல்லாகவே அவங்களால உட்கார முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வாழை குளியல் பண்ணலாம். அடுத்தது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கணும், ரொம்ப மிருதுவாக இருக்கணும், நான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறவங்களும் இதை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மேல் சொன்ன காரணங்கள்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க உபயோகப்படுத்துறது. நான் அழகாக இருக்கணும், மாதம் மாதம் நான் பியூட்டி பார்லருக்கு போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட இதையும் ஒரு சிகிச்சை முறையாக நீங்கள் போய் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க மற்ற பிரச்சனைகள் வராமல் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த வாழை குளியல் எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா அப்போ இருந்த சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியர்கள் யாரெல்லாம் ஜாதகத்தில் மரணத்தின் தீர்மானம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களோ, உங்களுக்கு மரணத்தினுடைய தீவிரம் வரப்போதுன்னு அந்த ஜாதக கட்டத்தில் இருக்குதுன்றவங்க அந்த நோயினால் ஜாதகத்தில் அவங்க பாதிப்பு இருந்ததுன்னா அந்த நோயை தள்ளி போடுறதுக்கும் அந்த ஜோஷத்தை சரி பண்ணுறதுக்கும் இந்த வாழை குளியல் வந்து அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. அப்போ முதல் முதல்ல அப்படி தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வைத்திய குறிப்பில். ஏன்னா ஓலைச்சுவடிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மரணத்தின் பயம் இருக்கிறவங்களுக்கும் மரணத்தின் நோயின் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாழை குழியிலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இது நிறைய ரிசர்ச் பண்ணுறதை விட நிறைய பேருக்கு இது நல்லா ஆனதுனால தான் இது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துட்டுருக்குது. அப்போ இது சாத்வீகமாக சின்ன சின்ன கிராமங்களில் கூட வீடுகள்லேயே தோட்டத்தில் இருக்கிற இலையை பறித்து அவங்க அழகாக பண்ணிக்கு வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பக்கத்துலேயே இருக்குது, நம்மளுக்கு தெரியல. பண்ணால் என்ன தெரியுன்றது தெரியாமல் நம்ம அதை பண்ணாமே இன்றைக்கி பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், வேலையில் செய்கிற ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எதனா ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி மாலுக்கு போகிறது, சினிமாக்கு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி சந்தோஷ இடங்களுக்கு போகிறவங்க இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இதை எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது இதனுடைய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் சும்மா போய் அப்படியே பண்ணிக்கிறது கிடையாது, முதல்ல இதுக்கான விழிப்புணர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொசீஜர் தெரியாமல் நம்ம இன்றைக்கி இந்த பதிவை கேட்டுட்டு நான் போய் நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கக்கூடாது. அங்கே அவங்க தவறாக செஞ்சால் கூட நீங்கள் முறையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். நம்ம தான் யாருமே கேள்வி கேட்குறதே கிடையாது. எந்த ஒரு விஷயம்னாலும் அப்படியே வாங்கிக்கிறது அப்படியே பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வெளியில் போயிடுது. ஸோ எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் கேள்வி நம்ம கேட்கணும். இப்போ இந்த முதல் முதல்ல இந்த வாழை இலையை குளியல் பண்ணிக்கிறவங்க காலையில் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு என்ன டைம்லேருந்து என்ன டைம் பண்ணலாம், 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இதை பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்புல 6 டம்ளர் தண்ணி அவங்க உடம்புல இருக்கணும். ஸோ 6 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரே வந்து ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்களா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் ஈர டவல் அவங்க பாடியில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. ஏன்னா எடுத்த உடனே தண்ணி
தண்ணி குடித்ததுனால அந்த பாடி இருக்க தண்ணி அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால் மெலிசான ஒரு காட்டன் துணியில் இருக்கிற டவலை பாடி ஃபுல்லாக அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒரு உறுப்பு கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இதை ஃபுல்லாக ஃபோல்டர் மாதிரி பண்ணி நார்ல இதை ஃபுல்லாக கட்டுவாங்க. கட்டும் போது ஒரு இன்ச்சு கூட விரல் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உடம்புல தண்ணி ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஆறு டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியை கொடுக்கும்போது இந்த இலையில் நீங்கள் சிகிச்சை செய்யும் போது உள்ளே இருக்கிற அந்த உஷ்ணம் வெளியில் வரும்போது உங்கள் பாடியில் ஸ்டமக்கில் வாட்டர் இருக்கணும். உங்கள் பாடியில் வாட்டர் இல்லைன்னா இந்த சிகிச்சை செய்யும்போது வாட்டர் எலிமெண்ட் வெளியில் போகும்போது நீங்கள் ட்ரை ஆகிடுவீங்க. உங்கள் இலை மேலே கருகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை தெளிப்பாங்க. சில பேர் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மூச்சு திணறோன்னா தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது சேர்த்துக்கிறதுக்கு செய்கிறதுக்கான உடம்பு தகுதி இல்லை. ஸோ இப்போ ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க பிரச்சனை என்ன மாதிரின்னு பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு அதை ஆராய்ந்து பண்ணிக்கோங்க. அப்போ பாடியில் ஹீட் அது இழுக்குதுன்னா அந்த இலை கருகும்போது வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, லேசாக தண்ணியை வந்து இலை மேலே தெளிப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குதான்னு நீங்கள் பார்த்துட்டு ஆராய்ந்து தான் இந்த விஷயத்தை செய்யணும். கேட்டுட்டு அப்படியே போய் பண்ணிங்கன்னா தவறு உங்களுடைய இது தான். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை எத்தனை வயசுக்கு மேலே ஆரம்பித்து பண்ணலாம்னா 10 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. 10 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இதை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது அன்னைக்கு வாழையிலை குளியல் பண்ணிக்கிறவங்க அன்னைக்கு ஃபுல்லாக சாத்விகமான உணவுகள் நான்வெஜ் எடுக்கவே கூடாது. காலையில் வாழை குளியல் பண்ணிவிட்டு சாயங்காலம் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா பாடி உள்ளே இருக்க டோட்டல் மெட்டபாலிசம் சொல்கிற வளர்ச்சிதை மாற்றத்தையே சீர்குலையே வச்சிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் உங்களுக்கு வைத்தியர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் முறையாக பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களை வழி நடத்துவாங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கவே கூடாது. ரெண்டாவது, அன்னைக்கு ஃபுல்லாக இயற்கை உணவுகளை தான் நீங்கள் எடுக்கணும். இயற்கை உணவுன்றது சாம்பார், ஒரு தயிர், அந்த மாதிரி இயற்கை உணவுகள், பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கீரை அந்த மாதிரி வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் 15 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் குளிக்கணும். வாழை குளியல் பண்ணோன்னே உடனே பாத்ரூமில் போய் குளிச்சிடக்கூடாது. 15 மினிட்ஸ் உங்கள் பாடியை நீங்கள் நிலையாக வச்சு உள்ள நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டு சுவாசம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் குளிக்கணும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாழை குளியல் போய் பண்ணணுமே தவிர பதிவில் பார்த்து நீங்கள் காதில் மட்டும் கேட்டுட்டு பண்ணிங்கன்னா தவறு நம்ம உடம்புல ஏற்கனவே எதனா இருந்தாலும் அது கிளறி விட்டுடும். ஸோ அதனால் இது இவ்வளோ நன்மைகளும் இருக்குது, இதில் இவ்வளோ செய்ய வேண்டிய முறைகளும் இருக்குது. இதை நம்ம செஞ்சாலே இந்த குளியலுக்கான பயன் கண்டிப்பாக நம்மளுக்கு நிச்சயம் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.